பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் 70வது பிறந்த தினத்தை விட்டு தமிழ்நாடு பாஜகவுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் வெங்கடேசன் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். பிரதமருடைய திட்டங்கள் வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள்லாம் புகழ்பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். பல திட்டங்கள் இந்தியாவில் ஒரு திட்டங்கள் பேசப்பட்டாலும் குறிப்பாக எல்லோரும் மனதிலும் நீங்காத இடம்பெற்ற ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான கிசான் சம்மன் நிதின்ற அந்த திட்டம் தான். விவசாயிகள் பயன்படுறதுக்காக ஏற்படுத்த அந்த திட்டம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6,000 ரூபாய் விவசாய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. அதாவது 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 சொல்லி அவங்க கணத்தில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. அதாவது நேரடியாக நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா மத்திய அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது மாநில அரசுடைய வாயிலாக அது கொண்டு போய் சேர்க்கிறப்ப அந்த திட்டத்தின் பயனை வந்து அந்த திட்டத்தை பயனாளிகள் வந்து மிக சொற்ப அளவே பெறுவாங்க. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்துடைய பயனாளிகள் அந்த திட்டத்தோடு சம்பந்தமாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிரதம மந்திரி தொலைநோக்கு திட்டத்துடன் ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் வங்கி கணக்கு இருக்கணும். அப்படி வங்கி கணக்கு இல்லாத விவசாயிகள் வங்கி கணக்கில் வந்து ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவர்கள் இந்த குறிப்பிட்ட வேளாண்மை அதிகாரி அணுகுனாங்கன்னா மத்திய அரசுடைய தொகுப்பு நிதியில் அவங்க பேர் இணைச்ச பிறகு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 சென்று 3 வாட்டி போட்டு கிட்டத்தட்ட 6,000 ரூபா அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. அதனால் விவசாயிகளுக்கு வந்து இது மூலம் வந்து சிறுவர்கள் பண்ணுற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த திட்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகள் பிரதமருடைய திட்டத்தை வரவேற்கிறார்கள். விவசாயிகளுக்கு எனவே கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த நிதியானது பயனாளிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே 3 தவணைகளாக 2,000 ரூபாயாக அனுப்பப்படும். இந்தியா நாடு முழுவதுமே இந்த பிஎம் கிசான் வாயிலாக 8,50,00,000 நபர்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பயனாளிகளுக்கு 17,100,00,000 ரூபாய் நிதியாக கூட வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் வழியாக 40,00,000 பயனாளிகள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 8 தவணை தொகையாக 16,000 விவசாயிகளுக்கு இந்த பண உதவியானது சென்றடைஞ்சிருக்கு. ஆனால் இவர்கள் காட்டியுள்ள இந்த கணக்கின்படி பார்க்கும் பொழுது விவசாயி அல்லாத நபர்களுக்கு கூட இந்த பணம் போய் சென்று அடைந்திருக்கிறதுங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது தெரிய வந்திருக்கு. இதன் மூலமாக நிறைய விவசாய குடும்பங்கள் நிறைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கு. முதல்ல இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படுவதற்கு நிறைய விதிமுறைகள் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. பட்டாசிட்டா இருக்க வேண்டும், ரேஷன் கார்டு கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும், ஆதார் கார்டு, வங்கி கணக்குக்கான அந்த பாஸ்புக் போன்றவை அனைத்தையுமே வந்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் தற்சமயம் இதில் ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு ரொம்பவே எளிதாக இருக்க வேண்டும், அவங்க வந்து பயன்படுத்தும் பொழுது இது மிக எளிமையாக அவங்களுக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையில் பட்டாசிட்டா தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ரேஷன் கார்டு தேவையில்லை என்ற போன்ற விதிமுறைகளை அவங்க தகர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு, வங்கி கணக்கு, ஐஎஃப்எஸ்சி கோடு, இது 3 மட்டும் இருந்தால் போதும் பிஎம் கிசானில் ஒரு பயனாளியாக நம்மளால் சேர்ந்து விட முடியும். இத்தனை குளறுபடிகள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கிறது. இதற்காக விவசாய சங்கத்தினர் கூட இந்த தகுதியற்ற நபர்கள் அனைவரையுமே நீக்கிவிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உதவித்தொகையை திரும்ப பெற்றுவிட்டு மீண்டும் உண்மையான விவசாயிகளுக்கு இந்த அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைய வேண்டும், அதற்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து குரல் எழுப்பி வந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு விவசாயிகள் நல்லா இருக்கிறாங்க, விவசாய குடும்பங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ததன் காரணமாக தான் இப்போ அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முற்றிலும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை.